ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேப் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூணு தரமான ஹிடன் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூணு ஹிடன் பிளேஸுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்பியாவில் தான் இருக்குது. சூப்பரான ஹிடன் பிளேஸு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் நிறையா ரேங்க் மேட்ச்சில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, சர்வே பண்ணுறதுக்காக இறங்குற ஒரே இடம் இது அப்படின்னா சிப்காட் தான். சூப்பரான இடம், ஏன்னா நல்லா சர்வே பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த டீம் இறங்காது. சப்போஸ் நம்ம இறங்குற நேரத்துக்கு இன்னொரு ரெண்டு மூணு டீம் இறங்கிருச்சு அப்படின்னா, நம்ம எங்கெல்லாம் ஒளியலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பரான ஹிடன் பிளேஸு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுங்க, கண் எடுத்துகிட்டு இந்த லான்ச் பேட்டில் வந்து நின்றுருங்க. ஓகேங்களா? லான்ச் பேட்டில் நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி வச்சு, இந்த பில்டிங்க்கு மேலே வந்துட்டீங்க அப்படின்னா, எத்தனை டீம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அசால்ட்டாக ஹெட்ஷாட் அடிச்சு நம்ம இந்த சிப்பியில் கிங்கு மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா நிற்கலாம். சூப்பரான ஹிடன் பிளேஸ் தான். யார் யாருக்கு இந்த ஹிடன் பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கன் பட்டனே அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளீஸ் ப்ரோஸ், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பெரிய லெவலில் கொண்டு வரலாம் நம்ம சேனலில். அடுத்து ஹிடன் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, எல்லாமே இந்த சிப்பியோட சுற்றி தான் இருக்கும். இதுவும் ஒரு லான்ச் பேட்டில் தான். லான்ச் பேட்டில் என்ன செய்யுங்க அப்படின்னா, நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்ன செய்ய முடியும்னா, அந்த ஒரு பில்லர் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு மேலே போய் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா உட்கார முடியும். ஸோ எனிமிலாம் இந்த இடத்துலலாம் என்ன செய்ய, மேலே பார்த்து என்னலாம் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா நோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அழகாக என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஹெட்ஷாட் அடித்து நம்ம அந்த இடத்துல கிங்காக அனுக்கலாம். சூப்பரான இடம் தான். ஸோ இந்த இடத்துல யார் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா, சர்வே பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். நீங்கள் எவ்வளோ நேரம், சப்போஸ் நம்ம ஜோன் இந்த சைடு விழுந்துட்டு அப்படின்னா ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போய் அடிச்சிக்கலாம். நான் ஒரு ரேங்க் மேட்சில் இந்த இடத்துல உட்காந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா போயாகவே அடித்தேன். ஸோ சூப்பரான ஹிடன் பிளேஸு. சோலோவாக போனால் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஹிடன் பிளேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தரமான ஹிடன் பிளேஸு. அடுத்த ஹிடன் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்பாட்லேருந்து இந்த புல் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும், புல் செக்னா மாடு கட்டுற இடம். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா வைக்க போகிறா என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கொட்டி வச்சிருப்பாங்க. அந்த புல் சைக்கிளில் மாட்டு கொட்டாய்க்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏற போகிறோம். இது நிறைய சேனலில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஹிடன் பிளேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ரேங்க் பூஸ்ட் பண்ணுமே தவிர வேறு எங்கேயாவது ஒளிஞ்சிருப்போம். பட் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா ஹிடன் பிளேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஹிடன் பிளேஸில் வந்து உட்காந்து பாருங்கள். சூப்பரான இடம் ஹிடன் பிளேஸ் தான். ஸோ தரமான ஹிடன் பிளேஸ். இதுலையும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா நோட் பண்ண மாட்டாங்க. சூப்பரான ஹிடன் பிளேஸ். ஸோ இந்த சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இதில் இந்த மூணு ஹைடன் பிளேஸில் எந்த ஹைடன் பிளேஸ் பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.